Hi, hello and welcome back to Madhumita TNPSC. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் 7ல என்ன கான்செப்ட்னா தமிழகத்தோட ஆறுகள், அந்த ஆறுகள் முக்கியமான ஆறுகள், அந்த முக்கியமான ஆறுகளோட கிளை நதிகளை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளை நதிகளை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம என்னடா இதெல்லாம் புக்லயே இல்ல எழுதி படிக்க சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. நமக்கு யூனிட் 8 யூனிட் 9 ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எல்லாத்தையுமே தான் படிச்சாகணும். தமிழ்நாடு ரிலவெண்டா இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்க படிச்சுதான் ஆகணும். சோ அப்ப புக்ல இருக்கிறதையும் தாண்டி அதோட தமிழ்நாடோட இன்டெப்த் டீட்டெயில கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா தமிழக ஆறுகளோட கிளை ஆறுகளை பத்தி பார்க்க போறோம். சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது காவிரி ஆறு. காவிரி ஆறோட கிளை ஆறு பாத்தீங்கன்னா பவானி, லோக பவானி, நொய்யல், அமராவதி இதெல்லாம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா பவானி, லோக பவானி, நொய்யல், அமராவதி. அதே மாதிரி பவானி ஆறுக்கு சிறுவாணி, குந்தாமேயர் அப்படின்னு இருக்கு. என்னது சிறுவாணி, குந்தாமேயர் அப்படின்னு ரெண்டு பவானிக்கு கிளை ஆறுகள் இருக்கு. தென்பெண்ணை ஆறுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்னாறு, மார்க்கண்டாறு, வாணியாறு. என்னது தென்பெண்ணை ஆறுக்கு சின்னாறு, மார்க்கண்டாறு, வாணியாறு அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாலாறு. பாலாறுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செய்யாறு, பொயினி, நல்லாறு. பாலாறுக்கு செய்யாறு, பொயினி, நல்லாறு. அடுத்து தாமிரபரணின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மணிமுத்தாறு, பேச்சியாறு, சித்தார், சேர்வையாறு. மணிமுத்தாறு, பேச்சியாறு, சித்தாறு, சேர்வையாறு. நெக்ஸ்ட் வெள்ளாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா கோமுகி, மணிக்குட்ட நதி, கல்லாறு, அணைமடுவு. கோமுகி, மணிக்குட்ட நதி, கல்லாறு, அணைமடுவு. அடுத்து மணிமுத்தாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா கீழ ஆறு, வரட்டாறு. கொசஸ்தலை ஆறுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நகரி ஆறு. தமிழகத்துல பாயிர ஆறுகளோட கிளை நதிகள் ஓகேங்களா. சோ இந்த கிளை நதிகள் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இப்ப அடுத்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும், தமிழ்நாட்டுல இருக்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்னென்ன ஆறுகள் பாயுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்.